தேங்காய், பாசிப்பருப்பு சட்னி. பாசிப்பருப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். கடாயை சூடு பண்ணி அதில் நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுக்கணும். ஹையில் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கருகிரும். பருப்பு நல்லா வறுக்க வறுக்க வாசனை வரும். தேவையான அளவு மிளகாய். இப்போ நல்லா பருப்பு பொன்னிறமாக வந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ ஜாரில் நம்ம அரை மூடி தேங்காய், வறுத்து வச்ச பாசிப்பருப்பு, மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து கொட்டணும் அப்படின்னா சுவையான தேங்காய் பாசிப்பருப்பு சட்னி ரெடி. சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்குது. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.